மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சேனல் பேய்களையும் தெய்வங்களையும் பிடிக்கிறவங்களுக்கு விருந்து தரக்கூடிய விதமா இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யாஷ் கூட ஜோடி செய்யறாங்களா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அட இது செம்ம விஷயமா இருக்கே இப்ப நாம பாக்குற இந்த சேனல் முழுக்க தமிழ் சினிமா மியூசிக் பத்தி இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சேனல் படிச்சிருந்தா உள்ள போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கன்னட திரையுலகத்துல இப்போ சென்சேஷனல் நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்கிறவரு யாஷ் அவர் நடிப்புல வெளியான கேஜிஎஃப் படத்துல ரெண்டு பாகங்களும் இந்திய அளவுல வசூல் சாதனைய படைச்சிருக்கு முக்கியமா கேஜிஎஃப் டூ தமிழ்நாட்டுல பீஸ்ட் படத்துக்கு போட்டியா வெளியாகி பந்தயம் அடிச்சதும் குறிப்பிடத்தக்கது இப்போ அவர் டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தில் கமிட்டாயிருக்காரு இந்த சூழலில் டாக்ஸிக் படத்தில் நயன்தாரா நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது கன்னட தொலைக்காட்சி சேனல்களில் நடித்தவர் யாஷ் அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்பு அவருக்கு கிடைச்சாலும் சொல்லிக்கும்படியான வெற்றி எதுவுமே அவருக்கு கிடைக்கல அதனால சினிமாவில் நிலைக்கிறதுக்கு நடிகர் யாஷ் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் எந்த ஒரு திருப்பு முனையும் இல்லாமல் தவிச்சிருந்த அவர் தமிழில் வெளியான களவாணி படத்தை ரீமேக் பண்ணி நடித்தாரு ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியே பெறலை அதனால எப்படியாவது பிரேக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாரு யாஷ் கேஜிஎஃப் இப்படிப்பட்ட சூழல்ல தான் போன ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பிரசாந்த் நீல இயக்கத்தில் கேஜிஎஃப் படம் வெளியாச்சு இந்த படத்தோட கதாநாயகனா நடிச்ச யாஷ் ராக்கி பாய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தாரு ரொம்பவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி மிரட்டின யாஷுக்கு பாராட்டுக்கள் குவிஞ்சுது அதே மாதிரி அவருக்கு அப்படின்னு ரசிகர்களும் உருவாக ஆரம்பிச்சாங்க யாஷ் பேசக்கூடிய ஒரு வசனத்தை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ்கள் வந்துச்சு படமும் வசூல் ரீதியா சக்க போடு போட்டுச்சு முதல் பாகம் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அடுத்த அந்த படத்தோட ரெண்டாம் பாகம் போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆன இந்த படத்துல சஞ்சய் தத் வில்லனா நடிச்சிருந்தாரு ராக்கி பாய் ரொம்ப பெரிய டானா மாறினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விதமா கதை அமைக்கப்பட்டிருந்தது முதல் பாகத்தை விட கேஜிஎஃப் ரெண்டாம் பாகம் பாக்ஸ் ஆபீஸ்ல சக்க போடு போட்டு வசூலையும் மிரட்டுச்சு சண்டை காட்சிகள் எல்லாமே சர்வதேச தரத்துல இருந்ததா ரசிகர்கள் பாராட்டுனாங்க பொதுவா கன்னட திரையுலகம் எப்பவுமே பெருசா இந்திய அளவுல பேசப்படாது அப்படிங்கிற நிலைமை தான் நீடிச்சது ஆனா அந்த நிலைமைய சமீபத்துல வெளியான படங்கள் மாத்திக்கிட்டு அதுக்கு முக்கிய விதை போட்டது அப்படின்னு சொன்னா யாஷ் நடிச்ச கேஜிஎஃப் படம் தான் குறிப்பா அந்த படத்தோட ரெண்டாம் பாகம் கன்னடம் மட்டும் இல்லாம மத்த மொழி திரையுலகத்திலயும் ரூல் பண்ணுச்சு அதுலயும் தமிழ்ல விஜயோட பீஸ்ட் படத்துக்கு போட்டியா களமிறங்கி அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணி பந்தயம் அடிச்சதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில அவர் இப்போ டாக்ஸிக் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வர்றாரு கண்டிப்பா கேஜிஎஃப் படத்தோட ரெண்டு பாகங்கள் மாதிரியே இந்த படமும் இந்திய அளவுல மெகா ஹிட் ஆகி வசூல் வேட்டை நடத்தும் எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தை கீது மோகன் தாஸ் இயக்குறாங்க இந்த நிலையில இந்த படம் பத்தி புதிய தகவல் ஒன்னு வெளியாயிருக்கு இதுல யாஷுக்கு ஜோடியா நயன்தாரா கமிட்டா இருக்கிறதாவும் அதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரத்திலேயே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது